கடும்போகத்தில் இருக்க மகாவுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா தான் அதாவது ராஜலக்ஷ்மி வந்து ஒரு விஷயத்தை செ செஞ்சு அவங்களே வந்து இறங்கி வந்து இப்போ வந்து வாமா அப்படின்னு கூப்பிட்டா மறுக்க முடியாது இவங்களாலங்கிறது அவங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து உள்ளால் போனதுக்கப்புறமா வந்து என் பையன் பண்ணது தப்பு தான் யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் நான் வந்து ஒத்துக்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் உங்கள் கல்யாணம் நடந்த விதத்தில் நீ அவனுக்கு சரியான ஜோடி இல்லையோன்னதான் நான் வந்து உன் மேலே பல தடவை கோவப்பட்டிருக்கேன் ஆனால் அதே சமயத்தை நீ எனக்கு செஞ்ச நல்லதையும் நான் மறக்கலை ஆனால் இப்போ இங்கே இருக்க பிரச்சனைக்கு நீ அங்கே வந்தால் தான் சரியா இருக்கும்னு தோணுது நீ யோசிச்சுக்கோ அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நீ வீலெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறாங்க தாத்தா பாட்டிலாம் அவ்வளோ வருத்தப்படுறாங்க மாமாத்தையெல்லாம் நீ தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லும் பொழுது ஐஸ்வர்யாட்ட அவங்க அம்மா பயப்படுறாங்க கோடிஸ்வரி நான் அவங்க அம்மா திட்டினே அந்த ராஜலக்ஷ்மி அதை போட்டு கொடுத்துருப்பாங்களோ அதானோ அப்படிங்க கிண்டல் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இல்லை ஆக்சுவலாக நான் தான் காரணம் அவங்கள வர வச்சதுக்கு அவங்கள்ட்ட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசி இப்போ என்ன நீ வந்து என் தங்கச்சி சந்தோஷப்பட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி குத்தி காமிச்சு அவங்க இருக்கிறது எவ்வளோ முக்கியம் அதை நீங்க உணர்லங்கிற மாதிரிலாம் பேசினதுக்கு பிறகு அவங்களே கூப்பிடலான்னு வந்துட்டாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபிளாஷ்பேக்காக காமிச்சிடுறாங்க காட்டினதுக்கு தான் நமக்கு தெரியல தெரியவா ஐஸ்வர்யாவுடைய பிளான் தான் இது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது ஸோ அதனால தான் இப்போ ராஜலட்சுமி வந்துட்டாங்கறது தெரிஞ்சாச்சு ஸோ இந்த வீட்டில் எல்லாரும் அந்த கதவை பார்த்தே இருக்காங்க பூட்டின கதவுல இருந்து மகா வருவாங்களா மாட்டாங்களான்ட்டு ராஜலட்சுமி அப்படியே அவங்க மட்டும் வராங்க இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்காங்க சேர்ல என்ன பண்ணுறது நம்ம கூப்பிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு மகா உள்ளார அந்த குடும்பத்தை பற்றிலாம் யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் எல்லாரும் அவளோட எதிர்பார்க்குறாங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு தாத்தாக்கெல்லாம் கோவம் நான் கூப்பிட்டு வரல அவள் எப்படி வருவா திமிரி வர வரமாட்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அவ வரவே மாட்டா இவங்க வந்து என்னென்னாலும் பண்ணட்டும் கிளம்பி போயிடுவாங்க போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க அப்போ அந்த சமயத்தில் ஐஸ்வர்யா மட்டும் வர அப்போ என்ன வரலையா அவன் தங்கச்சி இப்போவும் அவளுக்கு திமுருதானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே இருங்க தாத்தா அப்படிங்கும் போதே பார்த்தா கார்லேருந்து ராஜலட்சுமியும் மகாவும் சேர்ந்து வராங்க அது காயத்ரி சித்ராவுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது சூர்யா அதை விட வந்து திருதிருன்னு முடிக்க ஆரத்தி எடுக்க சொல்கிறாங்க ஆரத்தி எடுக்கும்போது ரெண்டு மருமகளுக்கும் சேர்த்து வந்து மாமியார்கள் எடுக்க சொல்லும் போது சித்ரா அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சதுனால சித்திராவுக்கு காயத்ரிக்கு அனாமிக்காக்கலாம் ஷாக்கு இப்போ இதுக்கு நடுவில் சூர்யாட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா இவ்வளோ பிரச்சனையும் காரணமான இந்த குழந்தைய பற்றி இவ்வளவு வந்து இதுக்கப்புறம் என்ன எடுக்க போகிற இவளை பற்றிங்கிறத ஒரு நாளுக்குள்ளே நீ சொல்லணும் அப்படின்னு இப்போ சூர்யாவுக்கு ஒரு செக்கை வச்சுட்டு கிளம்பிடுறாங்க இப்போ ராஜலட்சுமியும் மகா வோரம் முறைக்கிறாங்க ஸோ எப்பிசோட் எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ